ஸ்டூடெண்ட்ஸ் நாம் அந்த வீடியோவில் செவன்த் மேக்ஸ் புக்குள்ள டோம் உள்ள எண்ணியல் டாப்பிக்கில் பேஜ் நம்பர் அஞ்சில் முயற்சி செய்க அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் உள்ள கொஸ்டினோடய ஆன்சர் பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு சம் என்ன அப்படின்னா கீழ்க்காணும் முழுக்களை ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா முழுக்கள்னாவே நமக்கு தெரியும் அதில் மைனஸ் நம்பரும் ப்ளஸ் நம்பரும் இருக்கும் ஓகேவா இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ப்ளஸ் நம்பர் தனியாகவும் மைனஸ் நம்பர் தனியாகவும் ரைட் பண்ணிக்கிறேன் ஓகேவா மைனஸ் நம்பர் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அஞ்சு மைனஸ் ஆறு மைனஸ் பத்து ஓகேவா இந்த சைடு நான் ப்ளஸ் நம்பரை எழுதிக்கிறேன் ரெண்டு நாலு பத்து ஓகேவா இடையில் ஜீரோ இருக்கும் இப்போது நம்மளுக்கு ஏறு வரிசை அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா சின்ன நம்பர்லேருந்து போகணும் ஓகேவா ஏறு வரிசை ரைட் பண்ணணும் அப்படின்னா சின்ன நம்பர்லேருந்து போகணும் ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் எது அப்படின்னா மைனஸில் உள்ளது தான் சின்ன நம்பர்ஸ் ஓகேவா அப்போது மைனஸ் வேல்யூவை பொறுத்தவரையும் எது ரொம்ப சின்ன நம்பர் அப்படின்னா இருக்கிறதுல பெரிய நம்பர் தான் என்னவாக இருக்கும் ரொம்ப சின்ன நம்பராக இருக்கும் அப்போது இந்த மூணு நம்பர் தான் மைனஸ் நம்பர் இருக்குது அப்போ இதில் எது ரொம்ப பெருசாக இருக்கிறது சின்ன நம்பர் அப்போ இதில் எது பெருசாக அப்படின்னா பத்து அப்போ அது தான் இருக்கிறதுல ரொம்ப சின்ன நம்பர் அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும் அதுக்கடுத்து பெருசாக இருக்குது என்ன ஆறு அதுக்கடுத்த சின்ன நம்பர் அதுதான் அதுக்கடுத்து இருக்கிறது பெரிய நம்பர் மைனஸ் அஞ்சு ஓகேவா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கோட இந்த அஞ்சோட பெரிய நம்பர் வந்து ஜீரோ ஓகேவா ஜீரோவுக்கு அடுத்து நம்ம ப்ளஸ் நம்பர் எப்போதும் போல் ரைட் பண்ணிக்கணும் இதில் ரெண்டு தான் பெருசு அதுக்கடுத்து பெருசு நாலு அதுக்கடுத்து பெருசு பத்து ஓகேவா அப்போ இந்த சம்மோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன மைனஸ் பத்து கம்மா மைனஸ் ஆறு கமா மைனஸ் அஞ்சு ஜீரோ ரெண்டு நாலு பத்து அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா இந்த சம்மோட ஆன்சர் ஓகேவா செகண்ட் சம் என்ன அப்படின்னா மைனஸ் பதினஞ்சு கமா கம்மா கமா மைனஸ் பதினேழு கமா அஞ்சு மைனஸ் ஒன்று மைனஸ் அஞ்சு ஆறு ஆகிய எண்களை என் கோட்டில் குறிப்பிட்டால் புறத்தில் குறிப்பிட்ட கடைசி எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை பார்த்தாவே நம்ம சொல்லிடலாம் இடது பக்கம் அப்படின்னா மைனஸ் நம்பர் தான் சொல்ல போகிறோம் ஓகேவா அப்போ இதில் எது வந்து இந்த மைனஸ் நம்பரில் எது பெருசாக இருக்கோ அதுதான் என்ன அப்படின்னா லாஸ்ட்டாக வரப்போகுது ஏன்னா அதுதான் என்ன அப்படின்னா இருக்கிறதுல ரொம்ப சின்ன நம்பராக இருக்கும் அப்போ அதுதான் லாஸ்ட்டாக வரப்போகுது அப்போ இந்த சம்மோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன அப்படின்னா மைனஸ் பதினேழு ஏன்னா மைனஸ் மதிப்பு தான் இடது பக்கம் வரப்போகுது அப்போ மைனஸ் நம்பரில் எது பெருசாக இருக்குது அப்படின்னா பதினேழு அப்போ இந்த பதினேழு தான் சின்ன நம்பர் இது தான் லாஸ்ட்டாக வரப்போகுது இப்போ நாம் இந்த என் கோடில் ரைட் பண்ணி பார்ப்போம் சரிங்களா நான் மைனஸ் நம்பர் தனியாகவும் ப்ளஸ் நம்பர் தனியாகவும் எழுதிக்கிறேன் ஓகேவா மைனஸ் ஒன்று மைனஸ் அஞ்சு ஓகேவா இப்போ நான் ப்ளஸ் நம்பர் ரைட் பண்ணிக்கிறேன் பன்னிரெண்டு அஞ்சு ஆறு ஓகேவா இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன நம்பரை எழுதணும் அப்படின்னா இருக்கிறதுலையே மைனஸ் மதிப்பில் எது பெருசாக இருக்கோ அதுதான் சின்ன நம்பர் சொல்லிட்டேன் அப்போ இதுதான் என்ன பண்ணணும் லாஸ்ட்டாக வரணும் பதினேழு அதுக்கடுத்து பெரிய நம்பர் மைனஸ் பதினஞ்சு அதுக்கடுத்து பெரிய நம்பர் மைனஸ் அஞ்சு அதுக்கடுத்து மைனஸ் ஒன்று ஓகேவா இதை விட பெரிய நம்பர் எது அப்படின்னா அஞ்சு அதுக்கடுத்து ஆறு அதுக்கடுத்து பன்னிரெண்டு ஓகேவா இது வந்து நம்மளுக்கு வலது பக்கம் இது வந்து இடது பக்கம் ஓகேவா இந்த இடது பக்கத்தில் கடைசியாக வர நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கடைசியாக நம்மளுக்கு வந்திருக்க நம்பர் என்ன மைனஸ் பதினேழு அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா கடைசி எண் மைனஸ் பதினேழு அப்படி சொல்லி ரைட் பண்ணிட்டு ஓகேவா நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் என்ன அப்படின்னா கீழே காணும் தொடரை பூர்த்தி செய்க அப்படி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஃபஸ்ட்டு நம்பர் நம்மளுக்கு ஐம்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த சென்டென்ஸை பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பத்து பத்தா கொறைச்சிக்கிட்டே வந்திருக்காங்க ஓகேவா அப்போது ஐம்பதில் பத்தா குறைச்சிட்டம்னா நம்மளுக்கு நாற்பது நாற்பதில் பத்தை குறைச்சிட்டோம் அப்படின்னா முப்பது ஓகேவா முப்பதில் பத்தை குறைச்சிட்டோம் அப்படின்னா இருபது வரும் இருபதுலேருந்து பத்தை குறைச்சோம் அப்படின்னா அதாவது பத்து பத்தா மைனஸ் பண்ணிகிட்டே வரணும் ஓகேவா அப்போ இருபதில் பத்தை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு பத்து வரும் பத்தில் பத்தை மைனஸ் பண்ணிட்டால் நமக்கு ஜீரோ ஓகேவா அப்போ ஜீரோவுலேருந்து பத்தை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு மைனஸ் பத்துன்னு வரும் இந்த மைனஸ் பத்துலேருந்து மைனஸ் பத்தை இது பண்ணால் மை மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு மைனஸ் இருபதுன்னு வரும் இந்த மைனஸ் இருபது கூட மைனஸ் இருபது பத்து பண்ணோம் அப்படின்னா மைனஸ் முப்பதுன்னு வரும் ஓகேவா அதுக்கடுத்து மைனஸ் நாற்பது நூறும் அதுக்கடுத்து மைனஸ் ஐம்பது அதுக்கடுத்து மைனஸ் அறுபது ஓகேவா இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆச்சு அப்படின்னா அதாவது மைனஸ் பத்து கூட மைனஸ் பத்தை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு எப்படி இருபது வரும் அப்படின்னு கன்ஃபியூஸாக இருந்துச்சு அப்படின்னா இது மைனஸ் பத்து இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம் பத்து பத்து வந்து மைனஸ் பண்ண போகிறோம் அப்போ அதுக்கு ஒரு மைனஸ் ஓகேவா அப்போ என்ன செய்யணும் ஜீரோ ஒன்று குறி ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா கூட்டிட்டு அதே சைனை போடணுமா அப்போது ஒன்றையும் ஒன்றையும் கூட்டினா ரெண்டு ஓகேவா அப்போ நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா மைனஸ் இருபது அதே மாதிரி மைனஸ் இருபதுலேருந்து மைனஸ் பத்தை மைனஸ் பண்ணணும் அதானே அப்போ மைனஸ் போட்டோம் அப்படின்னா ஜீரோ இது ரெண்டையும் கூட்டினோம்னா மூணு இங்கே உள்ள மைனஸ் ஓகேவா அதே மாதிரி இந்த மைனஸ் கூட மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஜீரோ நாலு இந்த இடத்துல ஒரே மாதிரி குறி இருந்துச்சு அப்படின்னா கூட்டிக்கணும் கூட்டிகிட்டு அதே சைனை போட்டிருக்கணும் அதுதான் போட்டிருக்கேன் சரிங்களா ஐந்துலேயே இந்த சென்டென்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பத்து பத்தா மைனஸ் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க அப்போ ஆன்சர் ஐம்பது நாற்பது முப்பது இருபது பத்து ஜீரோ மைனஸ் பத்து மைனஸ் இருபது மைனஸ் முப்பது மைனஸ் நாற்பது மைனஸ் ஐம்பது மைனஸ் அறுபது ஓகேவா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கீழ்க்காணும் எண்களை ஒப்பிட்டு லெஸ் தென் கிரேட்டர் தென் அல்லது ஈக்குவல் குறியிடுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இந்த நம்பர்ஸை பார்த்து இந்த குறிகளை வந்து அந்த பாக்ஸில் போடணும் ஃபஸ்ட் நம்பர் மைனஸ் அறுபத்தி அஞ்சு இங்கே ப்ளஸ் அறுபத்தஞ்சு இங்கே மைனஸ் பெருசாக ப்ளஸ் பெருசாக அப்படின்னா எப்போதுமே நமக்கு ப்ளஸ் நம்பர் தான் பெருசு மைனஸ் நம்பர் சின்ன நம்பர் அப்போ இதில் எது பெருசு அப்படின்னா அறுபத்தி அஞ்சு தான் பெருசு அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே லெஸ் தன் போட்டுக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு இதில் ஜீரோ பெருசாக ஆயிரம் பெருசாக அப்படின்னுங்கிட்டால் ஜீரோவில் ஆயிரம் தான் பெருசு அப்போ என்ன செய்யணும் இங்கேயும் லெஸ் தான் போட்டுக்கணும் ஓகேவா இங்கே மைனஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த சைடும் மைனஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவும் ஒரே மதிப்பு தான் இதுவும் ஒரே மதிப்பு தான் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இது ரெண்டும் எப்படி இருக்குது அப்படின்னா சமமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகேவா நெக்ஸ்ட்டு கீழ் காணும் முழுக்களை இறங்கு வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க நான் இங்கே மைனஸ் நம்பரை தனியாகவும் ப்ளஸ் நம்பரை தனியாகவும் எழுதிட்டேன் ஓகேவா இறங்கு வரிசை அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா பெரிய நம்பர்லேருந்து ரைட் பண்ணி வரணும் ஓகேவா அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தினுமே என்ன செய்யணும் அப்படின்னா ப்ளஸ் நம்பர் தான் எழுதணும் இந்த ப்ளஸ் நம்பரில் எது பெருசு நாற்பத்தி ஏழு அதுக்கடுத்து பெரிய நம்பர் எது அப்படின்னா பத்தொம்பது அதுக்கடுத்து பெரிய நம்பர் பன்னிரெண்டு அதுக்கடுத்த பெரிய நம்பர் மூணு இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா மைனஸ் மதிப்பு இருக்கிறதுனால மைனஸ் நம்பரை எழுதணும் அதுக்கு முன்னாடி மைனஸ் நம்பரோட பெரிய நம்பர் ஜீரோ அப்போது ஜீரோவுக்கு அடுத்து தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மைனஸ் நம்பரை எழுதணும் மைனஸ் நம்பரில் எது பெரிய நம்பர் அப்படின்னா இருக்கிறதுல சின்ன நம்பர் எதுவோ அதுதான் பெரிய நம்பர் அப்போது மைனஸ் ஒம்பது அத் ஃபஸ்ட்டு மைனஸ் ஒன்பது நெக்ஸ்ட்டு நம்பரை எது சின்ன நம்பர் அப்படின்னா மைனஸ் இருபத்தி ரெண்டு அதுக்கடுத்து மைனஸ் இருபத்தி ஏழு லாஸ்ட்டாக மைனஸ் முப்பத்தஞ்சு இதுதான் என்ன அப்படின்னா இறங்கு வரிசை ஓகேவா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு ரைட் பண்ணுறதான் என்ன அப்படின்னா இறங்கு வரிசை ஓகேவா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ